ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரிஜினல் சிறுவடை கோழியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், சிறுவடை அந்த கோழியினால் என்னென்ன யூஸஸ்ஸு, அதை எப்படிலாம் நம்ம வந்து பிஸ்னஸுக்கு எப்படிலாம் யூஸ் படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டனில் தரேன், இல்லை அப்படின்னா வந்து என் காலில் கொடுக்குறேன். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இதுதான் நம்ம வீட்டில் வளர்க்குற சிறுவிடை கோழி. ஸோ நான் வந்து எப்படிலாம் இந்த சிறுவிடை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட வாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் வந்து கொஞ்சம் கீழே உள்ளது சின்னதாக இருக்கும், மேலே உள்ளது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அண்ட் கண் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆரஞ்சு கலர் வித் பிளாக் இருக்கும். ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அண்ட் இதோடய வெயிட் வந்து ரொம்ப மேக்ஸிமம் வந்து 1 kg தான் வளரும், அதுவே வந்து அதிகம் அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது போடுற முட்டை வந்து ரொம்ப சத்தானது, நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் இதோட காலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். அண்ட் கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்காது, லைட் கலரில் இருக்கும். நீங்கள் பாய்லர் கோழில் பார்க்குற மாதிரி டார்க் எல்லோ அந்த மாதிரி இருக்காது, லைட்டாக இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும், இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் கலரில் ஒன்று தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சிறுவிடை கோழிக்கு மட்டும்தான் வந்து இந்த தாடி இங்கே கிட்டே வந்து வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக, இப்போ நீங்கள் ஒரு கோழி வாங்க போகிறீங்க, சிறுவிடை கோழி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒயிட்டாக வந்து இருந்ததுனாவே அது சிறுவிடை கோழிங்கள் தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த மூக்கு, இந்த கண், இந்த கால்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரிஜினல் சிறுவிடையை வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ நம்மளும் வந்து இப்போ சிறுவிடை கோழி வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் தற்காலிகமாக. இப்போ வந்து கோழி இங்கே வந்து இருந்தது எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை மெயில் நிறைய பேர் அனுப்பிச்சிட்ருக்கீங்க, கூடி சீக்கிரத்தில் வந்து நம்ம இந்த கோழியை அடை வச்சு வர குஞ்சிகள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க. தேங்க்யூ.